இப்போ நீங்கள் விட்டுட்டு போனால் கூட யூடியூப்பில் அந்த சாங் போட்டு கேட்பேன், சீரியஸாக நல்லாயிருக்கு. பாட்டு ரிலீஸ் ஆனது இப்போ தான் கேட்டுருக்கேன் நான். இப்போ பாட்டு வச்சு காலர் டியூனாக தான் வச்சுருக்கேன், ரிங் டோனாக தான் வச்சுருக்கேன். பாட்டு வேறு லெவலில் இருக்கானா ப்ரோ? நான் ரெடியாக இருக்கிறேன், வரவான்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் வாங்கன்னு தான் சொல்ல முடியும், வந்து நல்லது பண்ணுங்க. இங்கே பாத்தேன் ப்ரோ, பாட்டு நல்லா இருக்கு. தளபதி தான் பாடியிருக்காரு, எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. தளபதி பாடியிருப்பாருனே தெரியல, ஆனால் பாடியிருக்காரு, வேற லெவலில் இருக்கு போதானா. பாட்டு ரிலீஸ் ஆனது இப்போ தான் கேட்டுருக்கேன் நான். இப்போ பாட்டு காலர் டியூனாக தான் வச்சிருக்கேன், ரிங் டோனாக தான் வச்சிருக்கேன். பாட்டு வேற லெவலில் இருக்கானா ப்ரோ? அவருடைய வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் ரெடியாக இருக்கிறேன், வரவான்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் வாங்கன்னு தான் சொல்ல முடியும், வந்து நல்லது பண்ணுங்க. இங்கே அருமையாக இருக்கு. இது இந்த பாடல் வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ரெடியாகிட்டாருன்னு நினைக்கிறேன் தளபதி. கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அவரை. பெட்டராக ஃபஸ்ட்டு இருந்த மியூசிக் சாங்கோட இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல், நல்லாயிருக்கு. தளபதி பண்ண இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற விஜயோட இந்த பாட்டில் இருக்கிற விஜய் நல்லதாக இருக்கிறாரு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னா நல்லதாக இருந்துச்சு. விஜயோட வாய்ஸ்லாம் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஒரு ஆர்வம் எனக்கே தூண்டுது இந்த ஒரு 30 seconds பார்த்ததில். இன்னும் அந்த ஃபுல் சாங் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. விஜய் பாடினாலே ஹிட்டு தானே, அதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் இந்த பாட்டும் ஹிட்டாக தான் ஆகும். இது என்ன அந்த வெறித்தனம் பாட்டு மாரி வரும்னு நினைக்கிறேன் நான். ரெடியாக வரவான்றது வந்து தெரில, அது சொல்ல அவங்க ரசிகர்கள் தான் தெரியும். ஆக்சுவலி நான் வந்து தனுஷ் ரசிகர். இந்த மாணவர்லாம் செஞ்சது நல்லாயிருக்கு. அதுமாரி அவரே சொல்லியிருப்பார், காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க, காடு இருந்தால் எடுத்துப்பாங்க, படிப்பை மட்டும் பூ எடுக்க முடியாதுன்றதுலாம் நல்லாயிருக்கு. அரசியலான்றதை தாண்டிலும் வந்துட்டு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் வரவேற்கிறத வேண்டிய விஷயந்தான். அதுவும் வந்து ஒரு நல்ல மனசுடைய மனுஷன் இவர். அதனால் இவர் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும், நிறைய பேர் புதுசாக உள்ளே வரணும், வந்து நிறைய மாற்றங்கள் செய்யணும். மக்களுடைய அந்த அடிப்படை பிரச்சனைகளை அந்த இதுவெல்லாம் மாற்றத்துக்கு கண்டிப்பாக புது ஆட்கள் தேவை. இந்த பழைய ஆட்களைகளே இருந்துக்கிட்டு பழமையே பேசிக்கிட்டு இருக்கிறத விட இவங்கள மாதிரி புதுசான ஆட்கள் வரும்போது இன்னும் நல்லது நடக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பால் தான். ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இது கல்வி விருது கொடுத்தாருல்ல, அதிலே பேசலே தெரிஞ்சு போச்சு. அரசியலுக்கான அடித்தளம் தான் இது. அது பாட லிரிக்ஸ் பார்க்கும்போதே தெரியுது அரசியலுக்கான இதுன்ட்டு. அண்ணன் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு அவரே சொல்கிறார். முதல்ல அவர் அரசியலுக்கு வராரா, இல்லை வேறு ஏதாச்சும் கருத்து சொல்ல வராரா, இல்லை நிறையா அந்த பசங்களை பற்றி நிறையா தப்பான விஷயம்லாம் வருதுல்ல, அதை பற்றி அதை சொல்ல வராரான்னு தெரியல. அதில் என்ன டவுட்னா ஆக்டர் 2 ரெண்டு நினைக்கிறேன். ஒன்று லியோ வரும்னு அல்டர் யோகா ரெண்டு இருக்கணும். ரெண்டு போட்டிருக்காங்க. ஒன்று அக்ரெசிவாக இருக்குது, ஒன்று அக்ரெசிவாக இருக்கணும், இன்னும் சாஃப்ட் கேரக்டராக இருக்கணும். ரெண்டு கேரக்டர் இருக்கணும். அது கேரக்டர் தான் நல்லா தான் இருக்கு. பாட்டு பாட்டு ப்ரோமோ நல்லா இருக்கு. தளபதி விஜயோடைய ஒரு படம்னாலே வந்து உண்மையாலுமே ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மத்தியிலையும் இருக்கும். சமீப காலமாக அவருடைய படங்கள்லாம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து அவர் அந்த வரும்போது நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா இதுக்கு முன்னாடி? இல்லை இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு சில பாட்டிலே ரிட்டர்ன் இது பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. எவனா பிடிக்காதவன் ஏதாச்சும் எடுத்துன்னு வருவான், எங்கே இருந்தனா பிடிச்சி எடுத்துன்னு வருவான் அந்த காலத்தில். ஆனால் அந்த பாட்டை அவன் இது வரைக்கும் கேட்டுருக்க மாட்டான். இவருக்கோசரம் வேணால் எடுத்து ரெடி பண்ணுவான், அது மட்டும் எனக்கு தெரியும். அது என் தலைவனுக்கும் செய்வான், மற்ற தலைவனுக்கும் செய்வான். அனிருத் எப்பயுமே நல்லா பண்ணுவார். அவருடைய மியூசிக்கே வேறு லெவலில் இருக்கும். அதுவும் விஜய் படத்துக்குன்னா வேறு லெவலில் பண்ணுவார். விஜயோட லுக்லாம் பார்த்தீங்களா? அதில் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப இருக்க இருக்க இளமையாக இருக்கிறார். மியூசிக் நல்லாயிருக்கு, அண்ட் அவருடைய வாய்ஸ் நல்லாயிருக்கு. அவருடைய வாய்ஸ்ன்றது வந்து தனி ஒரு குரல் தான். அதில் தலைவருடைய வாய்ஸ் நல்லாயிருக்கு. தனமாக இருக்க போதுக்கோ செஞ்சு வெறித்தனமாக இருக்க போகிற செஞ்சு விட போகிறாரு. ஆனால் அது மட்டும் தெரியுது, வெறித்தனம் அவ்வளோதான்.